மறுபடியும் ரூபா நோட்டுக்கு சோதனைங்க. ஆமாங்க, வர அக்டோபர் 1லேருந்து 2000 நோட்டு செல்லாதுன்னு ரிசர்விங் அறிவிச்சிட்டாங்க. ஒரு சில விஷயம் அதை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறோம். செப்டம்பர் 30 வரைக்கும் 2000 நோட்டு செல்லும், நம்ம அதை வச்சு பொருளெலாம் வாங்கிக்கலாம். மே 23, அதாவது வர்ற செவ்வாய்க்கிழமையிலேருந்து, நம்மக்கிட்ட இருக்கிற 2000 நோட்டை பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு 20,000, அதாவது ஒருத்தர் 10 2000 நோட்டை வரைக்கும் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். 2000 நோட்டு சாதாரண மக்களோட பரிவர்த்தனைகளில் ரொம்ப கம்மியானதுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு ரிசர்வ் வங்கி தரப்பில் சொல்லப்படுது. இப்போ ஒரு 3 வருஷமாக 2000 நோட்டை அச்சடிக்கிறது நிறுத்திட்டதா சொல்கிறாங்க. இந்த கொள்கைக்கு பேர் ரிசர்வ் வங்கி சொல்கிறது கிளீன் நோட் கொள்கை. அது அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். 2016-17 மட்டும் 352 கோடி 2000 நோட்டு அச்சடிச்சிருக்காங்க. அதுவே 17-18 15 கோடி நோட்டு அச்சடிச்சிருக்காங்க. 18-19 10 கோடி நோட்டு அச்சடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இந்திய ரூபாய் மதிப்பில் 3.72 லட்சம் கோடி 2000 நோட்டாக இருக்குது. இதை 4 மாதத்தில் மொத்தமாக மாற்ற முடியும்னு ரிசர்வ் வங்கி நம்புகிறாங்க. 2000 நோட்டு வந்தால் கருப்பு பணம் ஒழிஞ்சிருன்னு நம்மளை நம்ப வச்சதும் இதே ரிசர்வ் வங்கி தான். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், டாஸ்மார்க்கில் 2000 நோட்டை வாங்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்குதா சொல்கிறாங்க. 2016 500-1000 நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. அப்போ மக்கள் எவ்வளவோ சிரமப்பட்டாங்க, அதை நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இந்த தடவை அப்படி இல்லாமல் மக்களை சரியான முறையில் நடத்தி தங்களோட நோட்டை மாற்றுறக்கு வழிவகுப்பாங்கன்னு நம்ம நம்புவோம்.